நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மூன்றாவது கண், பரபரப்பான வீடு, யார் தான் ஜெயிக்க போறாங்க, யார் தொடர்ந்து இருக்க போறாங்கன்னு ஏகப்பட்ட ப்ரொமோக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. உங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்கள பார்த்துட்டு இருக்கலன்னு இன்னொரு ப்ரொமோ. என்னப்பா இவ்வளோ ப்ரொமோ கொடுக்குறாங்க பிக்பாஸ் 3 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, டிஆர்பி அதிகப்படுத்துறதுக்காக போலீஸ்லாம் வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்களேன்னு பார்த்தா, உண்மையிலேயே போலீஸ் போயிருக்காங்க. எதுக்குலான்னு பார்த்தா, வனிதா விஜயகுமார் அவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ், எதுக்காக அவங்கள வந்து விசாரிக்க போயிருக்காங்க, கைது செஞ்சாங்களா இல்லையா அந்த விவரத்தை பத்தியும், வனிதா விஜயகுமார் அவங்களை சொன்னோன்னு எல்லாருக்குமே தெரியும். பிக்பாஸ்ல இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் நந்தினி, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பர்சன் தாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து கஞ்சா விற்கிறது, கள்ளசாராய விற்கிறது ஐபிசி 3 கூட்டுறோமோ, அது மாதிரி வந்து அரசாங்கம் டாஸ்மாக் மூலமா சாராய விற்கிறதும் கூட்டுறோம் அப்படிங்கிற வாதத்தை வந்து ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த எல்லா வழக்குலையுமே இதே வாதத்தை தான் வச்சிருக்காங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி வந்த இந்த வழக்குல இந்த வாதத்தை வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக பழிவாங்கணும், திருமணத்தை வந்து எப்படியாவது நடத்த விடக்கூடாது அப்படின்ற பழிவாங்கணும் நோக்கத்தோட இந்த விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. பிக்பாஸ் 3 மட்டும் இல்லைங்க, இன்னும் 30 300 அவங்க கொண்டு வந்தாலும் அங்கே நடக்க போகிறது என்னவோ, ஃபர்ஸ்ட் சீசனில் என்ன நடந்ததோ அதே தாங்க கண்டினியூஸாக நடக்க போகுது. அது ஸ்கிரிப்டட்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, நம்மையே அதை நம்ம வாயால் சொல்லுவானே, அது என்னமோ நடந்துட்டு போகுது. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்பவே ஒரு பிரபலமான, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தொடராகவே அது மாறிடுச்சுங்க. இதுக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாரும் கொடுக்க தான் செய்கிறீங்க, தப்பு இல்லை. அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு வந்துருச்சு. வனிதா வந்து கைது பண்ணிட்டாங்களா இல்லையா, ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, அவங்க மேலே என்ன தான் கேஸ் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோன்னா, அவங்க வனிதா விஜயகுமார் அவங்க வந்து 2000 ஆகாஷ் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு 2 ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரு பையன் இருக்காரு, ஜோவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமா ஆகாஷ் வனிதா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிடுறாங்க. அதை தொடர்ந்து 2007 வனிதா அவங்க வந்து ஆனந்த்ராஜ் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனந்த்ராஜ் மற்றும் வனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஜெயந்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஆனந்த்ராஜ் வனிதா இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் சொல்லிக்கிற மாதிரி சிறப்பாலாம் அமையலங்க. சரியா ஒரு 5 2012 இவங்களுக்குள்ளேயும் விவாகரத்து வந்துருது. அதை தொடர்ந்து அவங்களுடைய பெண் குழந்தையான ஜெயந்திகா வந்து ஆனந்த்ராஜ் அவங்க கூட தான் வசிச்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆனந்த்ராஜ் அவர்கள் ஒரு நாள் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்னுடைய பெண் குழந்தையை காணோம், வனிதா தான் கடத்திட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பெண் குழந்தை நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டதுனால இவங்க மேலே எந்த தவறும் இல்லை, பெண் குழந்தை விருப்பப்பட்டு தான் இவங்க கூட வந்திருக்குன்ற மாதிரி, அதனால இவங்களை கைது பண்ணுறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்களை கைது பண்ணாமல் விட்டுட்டு போயிருக்காங்க. இதாங்க வனிதா அவங்க மேட்டரில் நடந்தது. இப்போ வனிதா இவங்களை பற்றி இந்த விஷயத்த நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நந்தினி அப்படின்ற பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்மளில் இருக்கக்கூடிய நமக்காக போராடக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களாக டாஸ்மாகை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. 2014 அவங்க நடத்தின ஒரு போராட்டத்துக்காக இப்போ வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு July 5 திருமண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் அவங்க கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் இருக்காங்க மதுரையில். 2014 நடந்த ஒரு போராட்டத்தில் போலீஸார் இவங்க தாக்கியிருக்காங்கன்னு இவங்க மேலே வழக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்போ நந்தினி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மது அப்படின்றது போதைப் பொருளா, மருந்து பொருளா, உணவுப் பொருளா? ஒருவேளை உணவுப் பொருளாவோ மருந்து பொருளாவோ இருந்தால் அதை வந்து நீங்கள் விற்கலாம், தப்பு இல்லை. போதைப் பொருள் விற்பது அப்படின்றது ஐபிசி 328 சட்டப்படி குற்றம். யார் வந்து போதைப் பொருள் விற்றாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் சட்டம். ஆனால் இங்கே அரசாங்கமே டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணி மதுவை வித்துக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இது அரசாங்கத்தோட தவறு இல்லையான்னு ஜட்ஜையே பார்த்து நேரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஜட்ஜு உடனே டென்ஷன் ஆகி, என்ன பண்ணி யார் நீ என்னைய பார்த்து கேள்வி கேட்குற, இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி உள்ளே போட்டுறாங்க. என்னடா இது,
ஒரு நியாயமான கேள்வி. சட்டம் பயின்ற ஒரு மாணவி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜட்ஜு கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கறதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனா அப்போ நியாயம் எங்க இருந்தாலும் கேள்வி கேட்டு தானே ஆக வேண்டும். சரிப்பா, நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது பண்ணிட்டீங்க, ஓகே, அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம் இல்லையா? பெயிலுக்கு அப்ளை பண்ணால் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னடா நியாயமாக இருக்குது? அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, உண்மையிலேயே இவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டதுக்கு அவங்க தான் இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்குங்க. மொத்தத்தில் சட்டம் வந்து இங்கே தவறாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த அரசுக்கு துணை போகிற மாதிரி தான் சட்டமே இருக்குது. மொத்தத்தில் அரசு இங்கே தவறாக நடந்துகிட்டு இருக்கு, போதைப் பொருளை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது தப்புன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு நீ எப்படி கேள்வி கேட்கலாம், நாங்கள் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அப்படியே அடித்து உட்கார வைக்கிற மாதிரி தான் சட்டமும் இருக்குது, அரசும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எப்போ எந்த டைமில் லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2014 நடந்த ஒரு விஷயத்துக்கு 2019 கரெக்டாக அவங்களுக்கு நாளைக்கு ஜூலை 5 திருமணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ இவங்களை லாக் பண்ணால் தான் இவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது பக்காவாக தெரியுதுங்க. இந்தியாவில் இது வந்து புதுசு இல்லைங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் நடந்துட்டு தான் இருக்குது. சட்டம் பயின்ற ஒரு மாணவி சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டதே தப்புன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து நந்தினிக்கு ஆதரவாக தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. அவங்களுடைய தங்கை நிரஞ்சன் அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தினியை திருமணம் பண்ணிக்க போகிற நபரும் சேர்ந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த தான் போகிறோம், திருமணமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் லேட்டாக கூட திருமணம் பண்ணிக்கிறோம், ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாகவே இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பழிவாங்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இந்த வாதத்தை வந்து இன்னைக்கு நேற்று வைக்கல, ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து சட்டப்படி குற்றம், எப்படி வந்து கஞ்சா விற்கிறது, கள்ளசாராய விற்கிறது, ஐபிசி 300 எப்படி குற்றமோ அது மாதிரியே வந்து அரசாங்கம் டாஸ்மாக் மூலமாக சாராய விற்கிறதும் குற்றம் அப்படிங்கிற வாதத்தை வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த எல்லா வழக்குலையுமே இதே வாதத்தை வந்து வச்சிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த வழக்கில் இந்த வாதத்தை வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக பழிவாங்கணும், திருமணத்தை வந்து எப்படியாவது நடத்த விடக்கூடாது அப்படின்ற பழிவாங்கின நோக்கத்தோடு இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பெயில் வந்து நேற்று கிடைக்கல, மண்டே வந்து ஹைகோர்ட்டில் ட்ரை பண்ணுவோம், பெயில் கிடைக்கல அப்படின்னா வந்து 9 அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து திருமணத்தை நடத்துவோம், இந்த விஷயத்துக்காகலாம் பயப்பட மாட்டோம், இந்த பழிவாங்கின நடவடிக்கையை வந்து மீறி தைரியமா வீரியமா இந்த போராட்டங்களை வந்து நான் நிச்சயமாக வந்து தொடருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஜூலை 8 திங்கட்கிழமை சட்டக்கல்லூரி முன்னாடி போராட்டம் நடத்தவும் தயாராகிருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட போராட்டமாக இல்லாமல் மக்கள் போராட்டமாக மாறுறதுக்கு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இங்கே முன் வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொழுதுபோக்குக்காக நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்படி போராடக்கூடிய ஒரு சகோதரிக்காக நம்ம கொடுக்கறதில்ல. எந்த ஒரு பெரிய சேனல்ஸோ இப்போ வரைக்கும் இவங்களை சம்மந்தமாக ஒரு பெரிய நியூஸோ இல்லை வந்து இவங்க பண்ணியிருக்கிறது நியாயம்தான் இதுக்காக நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் எந்த ஒரு செய்தியும் வெளியிடலை. ஒரு யூடியூப் வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பிகைண்ட் நியூஸ் மிகப்பெரிய சேனல், எவ்வளவோ சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அதில் போடுற வீடியோவில் பிக்பாஸ் சம்மந்தமாக போடப்பட்ட வீடியோக்கள் 2 லட்சம் 1.5 லட்சம் போட்ட 10 மணி நேரத்தில் அவ்வளோ வியூஸ் போதுங்க. ஆனால் இந்த நந்தினி அவங்க சம்பந்தமா அந்த நந்தினியுடைய தங்கையும் நந்தினியை கட்டிக்க போறவருமான ரெண்டு பேரும் பேசியிருக்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. 15 மணி நேரத்துக்கு மேல ஆகுது இப்போ இந்த வீடியோ பேசுற டைமிங்ல. அப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 8000 தான் பார்த்திருக்காங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, நந்தினி அவர்களுக்கும் அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் சரியான முறையில் நம்மளுடைய ஆதரவை கொடுத்தே ஆகணும். முடிஞ்சா எல்லா காலேஜ்லையும் போராட்டத்தை நடத்துங்க, அப்பதான் அவங்க வெளியே வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே போராட்டத்தில் இறங்கினா மட்டும்தான் கழகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாரும் போராட துவங்கினால் மட்டும்தான் எப்படி ஜல்லிக்கட்டத்தில் நமக்கு ஒரு நியாயம் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த டாஸ்மாக்ஸ் விஷயத்திலையும் ஒரு நியாயம் கிடைக்கும்ன்றத சொல்லிட்டு உங்கள்டமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.